this could be us. So back to what I was saying. This could be us. வணக்கம் கேஷர்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் தட்டர் நைன். ஸோ இந்த விடலாம் இது புக் பண்ணால் நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம டிஸ்டர்டின் ஃப்ரீ டு ப்ளே அக்கௌண்ட்ல இருக்கும். ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளான் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே ஸ்பெஷலாக பண்ண போகிறது கிடையாது, ஒரு கிளாசிக் யூன் சார்ஜ் ஹைபிரிட் அட்டாக் தான் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கைஸ், அங்கே நம்முடைய பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மேக்ஸ் ரோட்டு கிடையாது, நம்ம அட்டாக் பண்ண போகிறோம் பேஸ். ஸோ நம்ம ஒரு ஹைபிரிட் அட்டாக் தான் போக போகிறோம். ஸோ கைஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டிய ரெண்டு ஈவெண்ட் கொடுத்துருங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா லிசார்ட் பிளிசார்ட் அப்படின்னு டிராகன்கான ஈவெண்ட். ஸோ மஸ்ட் தான் ரெண்டு டிராகன் யூஸ் பண்ணிட்டு அட்டாக் இன்னொன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் போர்ஷன் தராங்க. பட் பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்க, ஒரு எலக்ட்ரோ ட்ராகன் நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு பாருங்க புக் ஆஃப் ஃபைட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ ரியலி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்த்தான ஒரு ரிவார்ட். பட் பார்த்தீங்கன்னா 20 அட்டாக்ஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டெஃபினெட்டாக கைஸ் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து மறக்காமல் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கைஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணாமல் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோங்க. அப்படி கைஸ் இந்த பிள்ளைக்கு ஆரம்பிச்சுங்க. அதான் அப்போ தான் கைஸ் இந்த மாதிரி எனக்கு படம் பார்த்தீங்கன்னா சட்டு 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 வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதெல்லாம் கைஸ் மறக்க பார்த்தா பிள்ளைக்கெலாம் ஆரம்பிச்சுங்க. ஸோ அப்படியே லைக் பண்ண தட்டி விடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கான ஒரு ஒரு குவீன் சார்ஜ் ஹைபிரிட் அட்டாக் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்முடைய 5 ஹீலர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாக்ஸ் மைனஸ், 2 சூப்பர் வால் பிரேக்கர். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த வாட்டி சேஜ் பேரக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளேம் ஃபிளிங்கர் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ ஓகேவா கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி கைஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா டார்க் எலிக்சர் பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்கு. ஸோ நம்ம இந்த அட்டாக் பிடிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம கிங்கை பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வால்ஸ் பார்த்தீங்கன்னா 2-3 அப்கிரேட் பண்ணிட்டுருவோம். ஸோ ஓகே, வால்ஸ் பார்த்தீங்கன்னா எலிக்சர் வச்சு அப்கிரேட் பண்ணிடலாம். ஆனால் நமக்கு எலிக்சரில் எந்த வேல்யூம் கிடையாது. ஸோ எலிக்சர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இனிமேல் பார்த்தீங்கன்னா வாலுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டார்க் எலிக்சர் தான் ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம அட்டாக்கை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்து கிங் அப்கிரேட் பண்ணிட்டு மற்ற அப்கிரேட்ஸை பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்மளோட எனிமி பேஸ் இது தான் கைஸ். ஸோ இதை வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, லெட்ஸ் அட்டாக். பேஸனை யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ரொம்பவும் ஒரு ரஷ்டு பேஸாக இருந்துச்சு. ஸோ கைஸ் இதுதான் நமக்கு கொடுத்துருக்க பேஸ். ஸோ இந்த பேஸ் தான் நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவும் ஈஸி தான், இதெல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு நமக்கு பிளான் தேவை கிடையாது. ஸோ ஓகே, ஓகே ஸோ ஃப்ளேம் ஃபிளிங்கர் ஓகே ஃபைன், நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ குவீன் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரேச்வெல் ஓகே, சிசிலையும் எதுவும் இல்லை. ஸோ நம்ம நம்மளோட ஹைப்ரிட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, வார்டன் ராயல் சாம்பியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா விசார்ட்ஸ், ஒரு ஹீல், ஒரு ரேஜ், தட்ஸ் இட். வேறு எதுவும் இங்கே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ பாய்சன் ஸ்பெல், வார்டனோட எபிலிட்டி, குவீனோட எபிலிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிங் எபிலிட்டி, ஒரு ஹீல் ஸ்பெல், ராயல் சாம்பியன் எபிலிட்டி கைஸ். ஸோ இருங்க இருங்க, ராயல் சாம்பியன் ஏதோ ஷீல்டை யூஸ் பண்ணி முடிச்சிருவோம் அட்டாக்கை. ஓகே கைஸ், இட்ஸ் ஈஸியாக நமக்கு வந்து இந்த அட்டாக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்பவும் ஈஸியாக இருந்ததுனால நம்ம வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து லூட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. யா கைஸ், ஓகே இந்த வாரம் முடிஞ்சிச்சுன்னா இதான் லாஸ்ட் வார். ஸோ இது முடிஞ்சுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 லேக்ஸ், நியர்லி 20 லேக்ஸ் பார்த்தீங்கன்னா லூட் கிடைக்கும். ஸோ அது வரதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 டே 20 ஹவர்ஸ் ஆகும் அடுத்த பில்டர் வரதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிங்குக்கு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு போட்டுருவோம். ஸோ இப்போ தான் கைஸ் டார்க் எலிக்சர் பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் எலிக்சர் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே,
ஸோ கிங் பார்த்தீங்கன்னா லெவல் 70 போட்டுவிட்டோம் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டோம். நம்ம வந்து இனிமேல் அடுத்த வாருக்கான ட்ரெயினை போ ஐ மீன் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ட்ரெயினை போட்டால் போதும். ஸோ அடுத்த அதுக்கான அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். லைக் அடுத்து வந்து நான் கண்டென்ட் போடுறேன். ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வந்து ஐ மீன் இந்த ஈவெண்ட் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வச்சு அப்படிங்கிறதுனா நம்ம வந்து அடுத்த இதில் பார்ப்போம். ஸோ இங்கே தான் கைஸ் நம்ம வந்து அடுத்த வார அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரோ ட்ராகன் தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் பாருங்க கைஸ் ஒர்க்கர் வரலை. ஸோ 23 hours காமிக்குது. ஸோ ஓகே அதுக்குள்ளே இங்கே லூட் வேறு ஃபில் ஆயிரும் இல்லை இங்கே லூட் இருக்குது. ஸோ ஓகே நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அட்டாக் போக போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு TK14 தான் நம்ம வந்து அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ கம் லெட்ஸ் கோ அண்ட் அட்டாக். ஸோ ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ் பேஸாக தான் இருக்குது. ஸோ ரொம்பவும் ரஷ் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. ஸோ ஓகே ஒரு ரேஜ் ஸ்பெல் அந்த கம்பார்ட்மெண்ட் காலி. ஸோ ஓகே ஸோ சிங்கிள் டார்கெட் இன்ஃபோன் வந்து பிரேக் ஐஸும் நல்லாயிருக்கும். யா தட்ஸ் இட் அவ்வளோதான் அந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட்ஸ் காலி. ஸோ ஓகே நம்முடைய இப்போ வந்து நம்முடைய அல்ட்ரா ட்ராகன்ஸ் வந்து ஸ்பேம் பண்ண வேண்டியதான். ஸோ ராயல் சேமியன் வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஓகே இதுவும் அந்தளவுக்கு டஃபஸ்ட் பேஸ் கிடையாது. ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன டவுனால் தான். ஸோ அதனால் வந்துன்னா ஈஸியாக நம்ம வந்து டேக் டவுன் பண்ணிடலாம் இந்த பேஸையும். ஸோ ஓகே ஃபைன் நல்லா தான் போயிட்டுருக்கு. இதில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ ஒரு ஃப்ரீஸ் அவ்வளோதான். சிசி ட்ரூப்ஸில் வர்றது யூஸ் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். கிங் எபிலிட்டி குவீன் எபிலிட்டி தட்ஸ் இட் ஓகே ஃபைன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ராயல் சேமியோட ஷீல்டை வந்து லாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணி மேட்ச்சை முடிச்சிடும். ஸோ ஓகே அவ்வளோந்தான் கைஸ். ஸோ டக்குன்னு முடிச்சிட்டோம் அந்த ரெண்டு நம்மளோட ரெண்டு 6 அட்டாக்ஸையும் முடிச்சிட்டோம். ஸோ ஓகே கைஸ் ஸோ சட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து அட்டாக்கை முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அட்டாக் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணால் நம்முடைய வார் அட்டாக் கைஸ் எண்ட் ஆயிரும். ஸோ ஓகே தான் கைஸ் நம்ம லாஸ்ட் கிளான் வார் லீக் அட்டாக் ஓகே அந்த சமுந்திரியோட அதை முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே கைஸ் ஸோ இது வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆனால் நம்ம வந்து அடுத்த அட்டாக் சார்ஜ் அப்புறம் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி சேனல் பார்ப்போம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. நான் உங்களோட தென் நெக்ஸ்ட் டைம் வந்து ரெண்டு லவ் வேல் சேனிங் ஆஃப் உங்கள் TK கிளாஷ் ஆன். ஹே ஹூ ஆர் யூ மேன் ஹே ஹவ் ஆர் யூ மேன்.